வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் இப்போ நமக்கு அண்மையில கிடைச்சிருக்க செய்தி என்ன அப்படின்னா மோதல்ல நாற்பத்தஞ்சு சீன வீரர்கள் வந்து பலியானது உண்மைதான் அப்படின்னு செய்திகள் கிடைச்சிருக்கு அதை பற்றிய தெளிவான விவரத்தையும் நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம் அடுத்து இரண்டாவது விஷயமா பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு கோலை சீனர்களை வந்து எதிர்த்து அவர்களால நிக்க முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி வந்து இப்போ கடுமையா தாக்கியிருக்கிறாரு அவர் மேலே என்ன சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம் அடுத்து மூணாவது விஷயமா பாத்தோம் அப்படின்னா அமெரிக்கா ஒரு பத்து கோடி மதிப்பிலான ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க அது என்ன ஒப்பந்தம் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம் அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா பிபிசி செய்தி சேனலுக்கு வந்து தடை விதிச்சிருக்காங்க சீனா இதுக்கு இங்கிலாந்து வந்து கடும் கண்டனத்தா தெரிவிச்சிருக்காங்க ஏன் சீனா வந்து தடை விதிச்சிருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த வீடியோல பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க அப்போதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நம்ம இப்போ முதல்ல பேச போகிற விஷயம் பழைய நியூஸ் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் நண்பர்களே ஆனால் ரஷ்ய செய்தி நிறுவனம் வந்து இப்போ அந்த அறிக்கையை வெளியிட்டதுனால இது மிகப்பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது சீனாவுடைய பிராடத்தனை வந்து வெளியாயிருக்கு அப்படின்னே தான் சொல்லணும் அதாவது கல்வான் பள்ளத்தாக்கில் மோதல் நடந்துச்சு இல்லையா அதுல நாற்பத்தஞ்சு சீன வீரர்கள் வந்து பலியானது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரஷ்யாவுடைய செய்தி நிறுவனம் வந்து திட்டவட்டமாக அறிவிச்சிருக்காங்க லடாக் எல்லையில் கடந்த ஜூன் மாதம் சீன ராணுவம் வந்து அத்துமீறினப்போ இந்திய ராணுவம் கொடுத்த பதிலடியில தான் நாற்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட அதிகமான சீன வீரர்கள் வந்து கொல்லப்பட்டதாக தெரிவிச்சாங்க ஆனா இத வந்து சீனா வந்து மறுத்தாங்க இப்போ வரைக்குமே சீனா வந்து இதை தான் வருது மேலும் இந்தியா கொடுத்த பதிலடியில கொல்லப்பட்ட சீன வீரர்களுடைய எண்ணிக்கை வந்து சீனா இது வரைக்கும் தெரிவிக்கல அப்படின்னு தான் சொல்லணும் லடாக் கடந்த ஜூன் மாதம் சீன ராணுவம் தாக்குதல் நடத்தியதுல நம்முடைய இருபது பேர் வந்து அடைஞ்சாங்க இந்த வந்து ராணுவத்தினர் பார்த்தோம்னா நாற்பத்தஞ்சு ரஷ்யாவுடைய செய்தி நிறுவனமான டாஸ் வந்து சொல்லியிருக்காங்க மேலும் ரஷ்ய செய்தி நிறுவனமான இந்த டாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லடாக்ல சீனா இந்தியா இடையே நடந்த மோதல்ல நாற்பத்தஞ்சுக்கும் அதிகமான சீன வீரர்களும் இருபது இந்திய வீரர்களும் இறந்தாங்க அப்படின்னும் தங்களுடைய இருபது வீரர்கள் உயிர் தியாகம் செய்ததை இந்தியா உடனடியாக தெரிவித்தது அப்படின்னோ ஆனால் இந்த விவகாரத்தில் தங்கள் இழப்பை மூடி மறைக்க சீனா முயற்சி செஞ்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லடாக் தாக்குதல்ல பார்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கு தான் இழப்பு அதிகம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க ரஷ்ய செய்தி நிறுவனமான டாஸ் செய்தி ஏஜென்சியின் இந்த தகவல் அப்போது வெளிவந்த பிற வெளிநாட்டு தகவல்களுடன் ஒத்து உள்ளது தாக்குதல் நடத்தப்பட்டு ஒன்பது மாதங்கள் ஆகியும் சீனா தன் தரப்பு இழப்பை இன்னுமே வெளியிடாம கமுகமாக மறைச்சிட்டு வருது அப்படிங்கிற விமர்சனங்கள் வந்து எழுந்துட்டு இருக்கு ஆனா அமெரிக்கா உள்பட பல நாட்டு செய்திகள் வந்து சீனாவுக்கு கடும் சேதம் ஏற்பட்டது அப்படின்னும் கமாண்டிங் ஆபீசர் உள்பட நாற்பத்தஞ்சு வீரர்கள் வந்து பலியாயிருக்காங்க அப்படின்னும் பிற செய்திகள் தெரிவித்த வண்ணம் இருந்தன ஜூன் பதினஞ்சாம் தேதி மூணு தனித்தனி சண்டைகள் மூண்டன அப்படின்னும் பீகார் இன்பான்ட்ரி ராணுவ படையின் தலைவர் கலோனல் சந்தோஷ் பாபு உள்பட இருபது இந்திய வீரர்கள் வீர மரணம் அடைஞ்சாங்க அப்படின்னும் இப்படி பல வாரம் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும் போது தான் பேங்காங் சோ ஏரியின் வடக்கு மற்றும் தெற்கு கரை பகுதியில சீன இந்திய ராணுவங்கள் வந்து படைகளை வாபஸ் பெற்றுட்டு வர்றாங்க இது தவிர நேருக்கு நேர் மோதல் ஏற்படும் நிலைகளில் இருந்தும் இரு நாட்டு படைகளும் விளக்குதல் நடவடிக்கையில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க ஆக நாம ஆரம்பத்திலேயே அதாவது ஜூன் மாசம் நடந்த போய் நாம போட்ட வீடியோல சீன வீரர்கள் வந்து நாற்பது பேருக்கு மேல வந்து உயிரிழந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது இப்ப வரைக்கும் ஒவ்வொரு நாட்டுடைய ஊடகங்கள் வந்து அதை உண்மை அப்படின்னு நிரூபிச்சுட்டு வர்றாங்க இருபது கொரோனா உலகத்துக்கே ஆபத்து இருந்தாலும் இந்தியா சீனாவுக்கு தான் மிகப்பெரிய ஆபத்து நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது அடிச்சு சீனா வீரர்களை வந்து நம்முடைய இந்திய ராணுவ வீரர்கள் வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க அப்படின்னே தான் சொல்லணும் இப்படி நம்முடைய இந்திய ராணுவ வீரர்களும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் திறம்பட செயல்பட்டு வந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு கோலை அப்படின்னு சீனர்களை எதிர்த்து அவங்களால நிக்க முடியலை அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லி அதாவது பிரதமர் நரேந்திர மோடி வந்து கடுமையான முறையில் தனிப்பட்ட தாக்குதலை வந்து தொடுத்திருக்கிறாரு மிஸ்டர் மோடிய சீனர்களுக்கு எங்கள் நாட்டின் நிலத்தை வழங்கியுள்ளார் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேள்வியை எழுப்பியிருக்கிறார் மேலும் செய்தியாளர்களை சந்திச்சு பேசிய ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா பிரதமர் ஒரு கோலை அப்படின்னா அவரால் சீனர்களை வந்து எதிர்த்து நிக்க முடியாது மத்திய அரசு தியாகத்தை அவமதிக்கிறார் கடுமையாக விமர்சித்தாரு சீனா நுழைந்த இடத்திலிருந்து மிக முக்கியமான பகுதியான டெப்சாங் சமவெளி பற்றி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் வந்து கேள்வி எழுப்பி இருக்காரு மேலும் வந்து ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறாரா காஷ்மீரின் கிழக்கு லடாக் எல்லையில என்ன நிலைமை என்பது தொடர்பாக நேற்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிக்கை வெளியிட்டாரு இப்போது நமது படைகள் பிங்கர் திரிமலை மலை பகுதிக்கு செல்வதாக அவர் சொன்னாரு பிங்கர் போர் பகுதி நமது பிராந்தியம் அப்படின்னும் இப்போது அந்த பிங்கர் போர் பகுதியிலிருந்து பிங்கர் மூணு பகுதிக்கு நமது படைகள் சென்றுள்ளன அப்படின்னும் நம்முடைய பிராந்தியத்தை பிரதமர் ஏன் சீனாவுக்கு விட்டு கொடுத்தார் அப்படின்னு ராகுல் காந்தி கேட்டிருக்கிறாரு மேலும் இது பற்றி நாட்டு மக்களுக்கு மோடி அவர்கள் வந்து பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு அவர் சொன்னாரு இது மட்டும் ராணுவத்தின் தியாகத்திற்கு வந்து துரோகம் செய்கிறார் அப்படின்னோ இவ்வாறு செய்வதை இந்தியாவில் உள்ள யாரும் வந்து அனுமதிக்க கூடாது அப்படின்னோ ராகுல் காந்தி அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாரு இவர் ரொம்ப யோகியரு கொஞ்ச நாளைக்கு தான் சொன்னாரு நம்முடைய இந்திய ராணுவம் இல்லாமலே நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் பெரிய இவராட்டம் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ இந்திய ராணுவத்தை வந்து தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாரு இவர் சொல்றதை கேட்டா ஒரு பக்கம் காமெடியாவும் இருக்கு இன்னொரு பக்கம் கோவமும் தான் வருது இவர் இப்படி சொல்லியிருக்கிறத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நண்பர்களே அடுத்து விஷயத்துக்கு போகலாம் ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க அரசு தலா பத்து கோடி பைசர் மற்றும் மாடர்னா தடுப்பூசிகளுக்கு ஒப்பந்தம் செய்துள்ளது அமெரிக்கா கொரோனா பாதிப்புகளால் அதிக உயிரிழப்புகளை வந்து சந்திச்சுட்டு வருது பிற நாடுகளை விட பாதிப்பு எண்ணிக்கையில் முதலிடத்தில் உள்ளது இதனை கட்டுப்படுத்த முன்னாள் அதிபர் டிரம்ப் தலைமையிலான அரசு தவறிவிட்டது அமெரிக்காவில் கடந்த ஜனவரில அதிபர் தலைமையிலான புதிய அரசு அமைந்தது தொடர்ந்து கொரோனா பாதிப்புகளால் சந்தித்துள்ள அதிக பாதிப்புகளில் இருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பணியில ஜோ பைடன் இறங்கினார் இதன் ஒரு தான் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமடைந்து உள்ளன அந்த நாட்டில் பைசர் தடுப்பு மருந்துகள் மக்களுக்கு போடப்பட்டு வருது இந்த நிலையில அதிபர் ஜோ பைடன் போது என்ன சொல்றாருன்னா பத்து கோடி மாடர்னா தடுப்பூசிகள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் அரசால் கையெழுத்திடப்பட்டு உள்ளது இதே போன்று கூடுதலாக பத்து கோடி பைசர் தடுப்பூசிகளை வாங்குவதற்கும் அமெரிக்க அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு தெரிவிச்சாரு அடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னா சீனாவுல பிபிசி செய்தி சேனலுக்கு விதிக்கப்பட்ட தடையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இங்கிலாந்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சீனாவில் தான் முதன் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது அங்கிருந்து தான் உலக நாடுகளுக்கு கொரோனா தொற்று பரவியது என பொதுவான குற்றச்சாட்டு உள்ளது ஆனால் சீனா இந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகிறது தற்போது உலக வல்லுநர்கள் சீனாவில் கொரோனா வைரஸ் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர் சின்ஜியாங் மாகாணத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக அடக்குமுறையை கையாண்டு வருவதாக குற்றச்சாட்டும் உள்ளது இதற்கிடையே கொரோனா வைரஸ் தொற்றை சீனா கையாண்ட விதம் ஜின்ஜியாங் பிரச்சனை குறித்து தவறான செய்திகளை பிபிசி உலக செய்தி ஒளிபரப்பியதாக சீனா குற்றம் சாட்டியது இதனையடுத்து பிபிசி செய்தி ஒளிபரப்புக்கு சீனா தடை விதித்ததாக கூறப்படுது இந்த நிலையில சீனாவின் நடவடிக்கைக்கு இங்கிலாந்து கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அதாவது இங்கிலாந்துடைய உடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டோமிக் ராப் இது பற்றி என்ன சொன்னார்னா சீனாவுடைய இந்த நடவடிக்கை கருத்து ஊடக சுதந்திரத்திற்கு எதிரானது அப்படின்னு தெரிவிச்சாரு அதே போல அமெரிக்காவும் சீனாவுடைய இந்த செயலுக்கு மிகப்பெரிய அளவுல கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பிரதமர் மோடி குறித்து அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் இருந்து கூகுள் நிறுவன தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை உள்ளிட்ட மூணு பேரின் பெயர்கள் வந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது மோடி குறித்த அவதூறு வீடியோ ஒன்று யூடியூபிலும் பரவி வந்தது இந்த வீடியோவை எதிர்த்து உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் பதிவிட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மோடி எதிர்ப்பாளர்கள் அவருக்கு போன் செய்து கடுமையாக திட்டினாருங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மிரட்டல் அழைப்புகள் அவருக்கு வந்துள்ளன இதனால பயந்து போய் அந்த நபர் வந்து பேலுப்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் வீடியோவில் சம்பந்தப்பட்ட நபர்கள் அதனை வெளியிட்ட நிறுவனம் உள்ளிட்ட பதினேழு பேர் மேல வந்து கடந்த ஆறாம் தேதி எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சாங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா சிஇஓவாக இருக்கிற சுந்தர் பிச்சையின் பெயரும் கூகுளின் இந்திய அதிகாரிகள் மூன்று பேரின் பெயரும் இடம்பெற்றிருந்துச்சு ஏன் எதற்காக அவர்கள் பெயர் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிற விவரம் வந்து தெரியாமலே இருந்துச்சு இந்த நிலையில இப்போது சுந்தர் பிச்சையின் பெயரும் கூகுள் அதிகாரிகளின் பெயரும் நீக்கப்பட்டதாக பேலுப்பூர் காவல் நிலைய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சுந்தர் பிச்சை தரப்பில் கூகுள் தரப்பில் இருந்தோ எந்த ஒரு தகவலும் கூறப்படவில்லை அப்படிங்கறத உண்மை சரி நண்பர்களே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்